சம்பாதிக்கிறதா எதுக்குன்னா செலவழிக்கிறதா. பட் இங்க செலவு பண்ணுவதன் மூலமே நம்ம இன்னொரு வருமான வாய்ப்பை பெறுவதற்கான ஒரு அற்புதமான திட்டத்தை நம்முடைய யூனிட்டி மால் உருவாக்கி கொடுத்திருக்காங்க. அதற்கு எல்லாரையும் மீண்டும் ஒரு முறை நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் வித் இன்டெகிரேட்டட் கூப்பன் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவோம். இன்னைக்கு ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் நிறைய இருக்கு, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். நிறைய சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கு நிறைய நிறுவனங்கள். நம்ம சும்மா எல்லாருக்கும் ஃபெமிலியரா தெரியுங்கிறதுக்காக அந்த ரெண்டு நிறுவனத்தை அடிக்கடி பேசிக்கிறோம். பட் இன்னைக்கு நிறைய நிறுவனங்கள் சாதிச்சு காமிச்சு நின்றுட்டு இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அவங்களாவே உருவாக்கி இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க பல ஆன்லைன் ஷாப்பிங். சோ ரொம்ப வெற்றிகரமா செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு திட்டத்துலதான் நம்ம எல்லாருமே இன்னைக்கு பயணப்பட்டு வெற்றி வாய்ப்புக்காக நோக்கிய பயணத்துல நம்ம இருக்கோம். சோ இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூப்பன் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி, இதை தான் நீங்க பாக்கணும். சோ இன்னைக்கு எவ்வளவோ ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு, அங்க நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணிக்க முடியும். பட் ஒரு ஒரே ஒரு பொருள் நீங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த நிறுவனத்துக்கும் நமக்குமான தொடர்பு அங்க முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஜஸ்ட் நான் ஆர்டர் போட்டா ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும், தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் அங்க எனக்கு எந்த ஒரு வருமான ஒரு திட்டமோ எதுவுமோ கிடையாது, அவங்களுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் கிடையாது. பட் இந்த யூனிட்டி மால் இங்க நம்ம பர்ச்சேஸ் பண்றதோ, இங்க நம்ம ஒரு மெம்பர்ஷிப்பா உள்ள என்டர் ஆகிறதோ, ஒரு பிரைம் மெம்பரா உள்ள என்டர் ஆகிறதோ, அதன் மூலம் நம்மளுக்கு வாழ்நாள் முழுவதும் வருமான வாய்ப்பு நம்மளுக்கு இங்க மிகப்பெரிய அளவுல ஒரு கூப்பனா ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. சோ நம்ம எப்பவுமே வந்து பணத்தை செலவு பண்ணும்போது எவ்வளவுதான் கோடீஸ்வரரா இருக்கட்டும், செலவு பண்ணும்போது சின்ன நெருடல் இருந்துட்டே இருக்கும். நம்மகிட்ட இருந்து பணம் போச்சுன்னா காலி ஆயிடுச்சுன்னா அந்த நிரடல் இருந்துட்டே இருக்கும். பட் இங்க வந்து நீங்க கூப்பனா ஜென்ரேட் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுங்கிற பொருள் இன்னைக்கு ஒரு 300க்கு மேற்பட்ட ஆன்லைன் வர்த்தகம், ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லா இடத்துலயுமே நீங்க கூப்பனா ஜென்ரேட் பண்ணி ரொம்ப மன மகிழ்ச்சியோட நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான திட்டத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி யூனிட்டி மால், அதை பத்தி நம்ம பார்க்க இருக்கோம். வெல்கம் டு ஆல் அகைன். unitymall.in அப்படின்னு ஒரு சைட்டு பிளஸ் யூனிட்டி மால் கிளப், ரெண்டு சைட் நம்மளுக்கு யூனிட் மால்ல கொடுத்திருக்காங்க. கர்நாடகாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுது. 2020ல இருந்து இந்த பிளான எந்த ஒரு சேஞ்சும் இல்ல. 1298 இதுதான் நீங்க உங்க மைண்ட்ல தாரக மந்திரமா நம்ம கொண்டு போக போற விஷயம். இந்த 1298 ரூபாயும் வாழ்நாளில் ஒரே ஒரு முறை மட்டுமே செலுத்தி நம்ம ஒரு பிரைம் மெம்பரா உருவாகக்கூடிய மிக அற்புதமான ஒரு திட்டத்தை நம்ம யூனிட்டி மால்ல கொடுத்திருக்காங்க, அதான் பார்க்க போறோம். சோ இதன் மூலம் எப்படி நம்ம கூப்பன் ஜென்ரேட் பண்ண போறோம், எப்படி வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த கூப்பன் எல்லாமே அப்சலூட்லி ஃப்ரீ, அதை பாருங்க. அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதாவது நம்ம இன்னைக்கு யார் வேணாலும் எந்த பொருள் வேணாலும் எந்த ஒரு பிராண்டட் ஐட்டமும் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். பட் வித்தவுட் பேமெண்ட் யோசிச்சு பாருங்க, நான் எந்த பணமும் செலுத்தாம ஒரு பொருள்ல ஒரு கடையில போய் வாங்க முடியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அதை ஏன் நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது? இந்த இடத்துல ஃப்ரீன்னு நம்ம பேசுற விஷயம் நம்மளுடைய உழைப்பு தான். ஒரு மெம்பர்ஷிப் நம்ம உருவாக்கும் போது வரக்கூடிய வருமானத்தை நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். சோ அதனால நம்ம நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா வித்தவுட் பெய்டு, அதாவது நம்ம எந்த பணத்தையும் செலுத்தாம நம்ம உறுப்பினரை வந்து ஜஸ்ட் நம்ம இன்னைக்கு எவ்வளவு நிறுவனத்தை பத்தி நம்ம எவ்வளவு ஷேரிங் கொடுக்குறோம். ரெஃபரல் மார்க்கெட், ரெஃபரல் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து ஒரு குழந்தை பறந்து வளர்றதுல இருந்து அந்த அவங்களுடைய வயதான காலம் வரைக்குமே எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒண்ணுல ஒரு சின்ன சின்ன பொருட்கள் கூட நம்ம வந்து ஒரு ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் லைஃப் லாங். என்டையர் லைஃப் இது யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. ஒண்ணு அதாவது ரொம்ப சிம்பிள், ஒவ்வொரு விஷயத்துக்கும் இன்னைக்கு ஒரு இன்னைக்கு தமிழர் திருநாள்னால இந்த விஷயத்த சொல்றேன். ஒரு பனங்கிழங்கு அதுல பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்கு, அவ்வளோ ஒரு ரொம்ப நல்ல விஷயம். இன்னைக்கு தமிழருடைய மிக சிறந்த ஒரு உணவு பனங்கிழங்கு. வாழ்நாள் முழுவதும் ஒரு வறட்சி காலத்துல கூட ஒரு அதாவது எக்கனாமிக்கலா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு கண்ட்ரில கூட எங்கேயா இருந்தாலும் சரி நம்ம ஒரு ரொம்ப அதாவது பஞ்ச காலத்துல கூட வந்து நம்ம வந்து நம்ம மக்களை வந்து காப்பாத்திக்க முடியும்னா நம்ம வந்து இந்த பனங்கிழங்கு, கொட்டி கிழங்கு, இந்த மாதிரி கிழங்குகள் எல்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்துறோம். சோ அதனுடைய வேல்யூ எல்லாம் எங்கேயோ ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். பக்கத்துல இருக்கவங்களுக்கு, அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு, நம்மளுடைய ரிலேட்டிவ்க்கு, நெய்பருக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். சோ அந்த ப்ரொமோஷன்னால நம்மளுடைய கல்ச்சர் வளருது, நமக்கு நம்மளுடைய நாலேஜ் நம்ம கெயின் பண்றோம், மத்தவங்களுக்கும் ஸ்ப்ரெட் பண்றோம். அது ஒரு விஷயமா இருந்தாலும் அது வாழ்வாதாரத்துக்கும் நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கு. சோ அதை நம்ம ரெகுலரா டே டு டே லைஃப்ல எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். சோ இது ஒன்றும் பெரிய வித்தியாசமான ஒரு செயலை இங்க யாருமே செய்யல, அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயத்தெல்லாம் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரும் செஞ்சு முடிக்கல. எல்லாருமே ஆல்ரெடி ஃப்ரம் த பிகினிங், ஆரம்ப காலகட்டத்தை பண்டைய காலங்கள்ல இருந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பண்பாடுகளா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயமும் இன்னொருத்தருக்கு சொல்லி சொல்லி தெரிஞ்சுதான் ஒவ்வொருத்தருக்கா ஸ்ப்ரெட் ஆகுது. அப்படிதான் இந்த மார்க்கெட்டிங் பிளானும், நீங்க உங்களுக்கு உங்களுடைய நேம் அந்த யூனிட்டி மால்ன்ற நேமும் இங்க இருக்கக்கூடிய பொருட்களை பத்தியும் ஜஸ்ட் உரையாடுறோம். அதன் மூலம் அவங்களுக்கு என்ன வருமானம் அதை சொல்லி கொடுக்கறது மூலம் உங்களுக்கு வருமானம் கிடைக்க போகுது. ஜஸ்ட் ஒரு ஷேரிங் தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கலந்துரையாடல் உரையாடல் தான், ஷேரிங் தான், கத்து கொடுக்குறோம். இந்த மொபைல்ல நான் எப்படி இதை டச் பண்ணி நான் வாங்கினேன், எப்படி இந்த பொருளை வாங்கினேன், அதை இன்னொருத்தரை வாங்க பழக்கப்படுத்துறோம். இந்த ஒரு ஷேரிங்னால வித்தவுட் பேமெண்ட்
நான் என் வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இந்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம யூனிட்டி மால்ல நான் என்னைக்கு என்ட்ரு ஆனாலும் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா குரோசரிஸ் ஐட்டம்ஸ் மளிகை சாமான் எல்லாமே ரிலையன்ஸ் மார்ட்ல தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அப்படிங்கும் போது இந்த விஷயத்த நம்ம ஷேர் பண்ணும்போது நம்ம இது இது நாட் ஓன்லி பாலசங்கர் எக்ஸ் ஒய் இசட் யாரா இருந்தாலும் இந்த ரெஃபரல் மட்டும் தான் கொடுக்க போறோம். ஸோ இப்படி கொடுக்கும்போது வித்தவுட் பேமெண்ட் அப்சலூட்லி ஃப்ரீயா இங்க இருக்கக்கூடிய கூப்பன் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அதை தான் நீங்க ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு ஹிஸ்டரி இவ்வளவு நேரம். சோ நீங்க இந்த கூப்பன் ஏன் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறதுனா பாத்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் ஸ்டோர் ஆஃப்லைன் ஸ்டோர் ஒரு 300க்கு மேல நீ கொண்டு வந்துட்டாங்க பூராமே ரொம்ப பிராண்டட் ஐட்டமா தரமா ஒவ்வொரு விஷயத்திலயுமே நம்மளுடைய எம்டி சார சும்மா சொல்லக்கூடாது உண்மையிலே அவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஒவ்வொரு வேலையும் சிறப்பா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு பிராண்டட் ஐட்டத்தையும் நம்ம ப்ரொமோட் பண்ணி நம்ம பிசினஸ்ல கொண்டு வரதுங்கிறது அவ்வளவு அழகா அற்புதமா உருவாக்கி கொண்டு வந்திருக்காங்க, கொண்டு வந்துகிட்டும் இருக்காங்க. இன்னும் இதெல்லாம் பத்தாது, இன்னும் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய இதெல்லாம் ட்ரைலர் தான் இன்னும் நிறைய பார்க்க இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிசினஸ் வாய்ப்பை நோக்கி தான் இன்னைக்கு வந்திருக்கீங்க. ஸோ இங்கே இந்த மாதிரி வரக்கூடிய அந்த இன்கம் எல்லாம் நம்ம எப்படி வந்து கூப்பன் ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்க போறோம் அப்படிங்கறதா இங்க கொடுத்துருக்காங்க. பாருங்க நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்னைக்கு டூ வீலர் இல்லாத வீடு கிடையாது. ஸோ பெட்ரோல் யூஸ் பண்ணுவோம், பாரத்லயோ ஹெச்பிலயோ நம்ம எடுத்துக்கலாம். சினிமா போறோம்னா பிவிஆர் சினிமாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே பிக் பஸார் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு மோர் சூப்பர் மார்க்கெட் பிக் பேஸ்கெட் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இது போக ஜுவல்லரி ஐட்டம்னு பாத்தீங்கன்னா ஜோய் ஆலுக்காஸ் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இதெல்லாமே இருக்கு. நம்ம தலைவர்களே இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கான வீடியோலாம் வந்திருக்கு, நீங்க பாத்திருப்பீங்க. அதே போல டெகாத்லான் அப்பல்லோ பார்மசி டெக்காத்லான்றது ஸ்போர்ட்ஸ் வேர் திங்ஸ் எல்லாமே ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பிராண்டட் ஷோரூம். அதுக்கப்புறம் அப்பல்லோ ஃபார்மசி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் திங்ஸ் எல்லாம் எது வேணுமோ உங்களுக்கு தேவையானதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து ரிலையன்ஸ் டிஜிட்டல், ரிலையன்ஸ் டிஜிட்டல்ல ஏ டு இசட் உங்களுக்கு எலக்ட்ரானிக் திங்ஸ் அத்தனையுமே இருக்கு. ரொம்ப சூப்பரா பிராண்டட் ஐட்டம் அத்தனையும் வச்சிருக்காங்க ஷோரூம்ல. ஈவன் இந்த திண்டுக்கல்லையே இங்கேயே இருக்கு பாத்துக்கோங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஆல்மோஸ்ட் இருக்கும். ஸோ அதனால எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய எந்த பொருள் வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து டாடா குரோமால நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோடு இருக்கு, ஆஃப்லைன்லயும் நீங்க ஸ்டோர்லயும் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டாடா குரோமா. அதுக்கடுத்து ஜியோ டிஜிட்டல் லைஃப், ட்ரெண்ட்ஸ் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ், பீட்டர் இங்கிலாண்டு இதெல்லாமே பாத்தீங்கன்னா ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வரும். அடுத்து ஜி ஃபைவ் மிந்த்ரா, மிந்த்ரா எல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்டோர் ஆன்லைன் ஷாப்பிங் நீங்க வேணுங்கிற லேடிஸ் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும்னு வச்சுக்கோங்க மிந்த்ரால. அதே மாதிரி ரேமண்ட் ஷாப் இருக்கு, ட்ரெஸ் மெட்டீரியல் இருக்கிறதுலே ரொம்ப ஹைஃபையானது நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் டைட்டன் ஷோரூம் வாட்ச் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆரோ இருக்கு, விசா கட், பார்பிக்யூ நேஷன், பிரஸ்டீஜ், கேஎஃப்சி. கேஎஃப்சி எல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை, ஆல் ஓவர் வேர்ல்டுல எங்க எங்க போனீங்கனாலும் கேஎஃப்சி ஷோரூம் இருக்கும். பாஸ்கின் ராபின்ஸ், ஓலா, பிரஸ்டீஜ். ஸோ இங்க இது இருக்கிறது எல்லாமே இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு லைஃப் ஸ்டைல் மாற்றத்துக்கான ஒரு பிளாட்ஃபார்மா நம்ம இங்க வவுச்சர்ஸை கிரெடிட் பண்ணிக்கிற மாதிரி இங்க உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இது சாம்பிள் மட்டும் தான் இப்ப நம்ம பார்த்திருக்கோம். இதுல ஒவ்வொன்றுக்கும் இன்னும் நிறைய இருக்கு. உங்களுக்கு ஹவுஸ் ஹோல்டு மேட் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்றதுக்கோ எல்லாமே இருக்கு. ஸோ அதெல்லாமே நீங்க சைக்கிள் உள்ள போய் நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துலதான் இன்னைக்கு பயணப்படுறோம் நீங்க. அப்ப எவ்வளவு ப்ரௌடா இந்த பிசினஸ் பண்ணணும், நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழ் நின்று சொல்லடா தலைநிமிர்ந்து நிலடான்னு சொன்ன மாதிரி யூனிட்டி மேல ரொம்ப ப்ரௌடா கட்ஸா பேசி நம்ம பிசினஸ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட வாய்ப்பு